ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஃபிஷிங். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, குஷி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ குஷி பீச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரியமான் பீச்சை தான் வந்து குஷி பீச்சுன்னு சொல்லுவோம். ஸோ உச்சப்புலி தாண்டி கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸில் வரும்போதே, மண்டபம் நெருங்கி வரும்போதே நம்ம இந்த குஷி பீச் வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் உள்ள இன்டீரியரில் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அருமையான இடங்க. வெளியிலேருந்து டூரிஸ்ட் வரவங்களும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இங்கே லோக்கலில் உள்ள பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப விரும்பி போவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏரியாவும் ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இந்த குஷி பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. லேடிஸ்க்கெலாம் செப்பரேட்டாக வந்து ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கு செப்பரேட்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்களோட ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணலாங்க. இதை தவிர்த்து நம்ம இங்கே ஃபன் பண்ணிவிட்டு வெளியில் போனாலுமே நமக்கு ஒரு பெரிய சீ வியூவே இருக்குது. நம்ம மெரினா பீச் மாதிரி ஒரு பெரிய பீச்சே இருக்குது, நல்லாயிருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா லென்த்தாக தான் இருக்கும். ஸோ அதோடய ஃபீலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நம்ம பசங்களுக்கான ஸ்விம்மிங் பூல் ஏரியா. உண்மையிலேயே இதோட ஃபீட் வந்து 7 ஃபீட் ஹைட்டுங்க. சின்ன குழந்தைங்களெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இதில் இறக்கி விட்றாந்தீங்க வந்தீங்கன்னா, இதோட ஃபீட்டுமே வந்து 7 ஃபீட். அந்த கார்னரில் வந்து ரொம்ப 7 ஃபீட், இந்த கார்னர்லேருந்து 4 ஃபீட்லேருந்து ஆரம்பித்து 7 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வந்து அதிகம். உண்மையிலே சம்மர் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒரு சூப்பரான இடம், அவ்வளோ நல்லா இருக்கும். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா டைம் இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. உண்மையிலே நமக்கு உண்மையிலே வாட்டர் ஃபால்ஸில் குளித்த ஃபீல் கிடைக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ஃப்ளோவுமே வந்து நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் குழந்தைங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க அப்படின்னு. இதுவும் ஒரு நல்ல ஸ்பாட் தாங்க. ஸோ இது தாங்க நான் சொன்ன பீச் ஏரியா. இங்கே பாருங்கள் நல்ல மணலுங்க. உண்மையிலேயே மணலில் ரொம்ப குப்பை அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மணல் நல்ல ஈவினிங் டைம்லேயும் இயர்லி மார்னிங் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். மத்தியான டைமில் வந்தீங்கன்னா உண்மையிலே வெயில் காலே வைக்க முடியாது. ரொம்ப லாங்கான ஏரியாவும் கூட. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து போகிறாங்க அப்படின்னு. இதில் நம்ம இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குளிக்கவும் செய்யலாம் ஜாலியாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான கடல் கிடையாது, இது ரொம்ப ஆழம் கம்மியான கடல் தான். இங்கே பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே குளித்து என்ஜாய் பண்ணுறாங்க. இது வந்து உண்மையில் ஆழம் இல்லாதனால இது நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு குட்டிங்க ரெகுலராக ஓடுறாங்க கடலில் விளாட்றதுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பெப்பி ஃபிஷிங் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பெப்பி ஃபிஷிங்.